பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு தீர்ப்பு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க வரும் 12ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் MBBS படிப்புக்கான கட்டணத்தொகை தொடர்பான வழக்கில் கல்வி லாபம் ஈட்டுவதற்கான தொழில் அல்ல என்று உச்சநீதிமன்றம் அழுத்தமாக கூறியுள்ளது. சுத்தமான தரமான உணவு சமைக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க அனைத்து உணவகங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளிக்கப்படுவதை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்திகள் குறித்து ஆராய்வதற்கான சர்வதேச 2 நாள் மாநாடு அடுத்த வாரம் புதுடெல்லியில் நடைபெற உள்ளதாக பைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தங்கார் உத்தரவுப்படி மாநிலங்களவை அரசாங்க உத்தரவாதங்களுக்கான குழு தலைவராக அதிமுகவின் தம்பிதுரை நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பேசியபோது இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு காலத்தால் நிரூபிக்கப்பட்ட உறவாகும் என்று கூறியுள்ளார். அரசு வேலைக்காக முயற்சித்து வரும் இளைஞர்களின் கனவில் மண் அள்ளி போடும் விதமாக திமுக அரசு செயல்படுவதை ஏற்க முடியாது என்று நேற்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். லாகூரில் உள்ள ஆஸ்பத்திரியில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய இம்ரான்கான் அளித்துள்ள பேட்டியில் பேரணையில் நடந்த துப்பாக்கி சூட்டில் தனது வலது காலில் பாய்ந்த 3 குண்டுகள் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். G20 அமைப்புக்கான இந்திய 7 இதழ் கொண்ட தாமரையை நேற்று அறிமுகப்படுத்தி வைத்த பிரதமர் மோடி உலகத்தை ஒன்றிணைப்பதே G20 அமைப்பின் நோக்கமாகும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவியை திரும்பப் பெற கோரி குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் MPக்கள் மனு அளித்துள்ளனர். காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் லேசான மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 13,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அதனால் 29வது நாளாக அணையின் நீர்மட்டம் 120 அடியாக நீடிக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியது. இதனால் வரும் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ இன்று வெளியிட்டார். அதன்படி தமிழகத்தில் மொத்தம் 6,18,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்விட்டரை வாங்கிய ஒரு வாரத்திற்குள் டெஸ்லா நிறுவனத்தின் சுமார் 32,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை எலன் மஸ்க் விற்பனை செய்துள்ளார். முன்னாள் தலைமை நீதிபதி YV சந்திரசூட்டின் மகன் TY சந்திரசூட் உச்சநீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்றுக் கொண்டார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியதை அடுத்து அணையின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நேற்றிரவு 10 மணிக்கு விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் ஷேர் பகதூர் டியூபா இரங்கல் தெரிவித்துள்ளார். அதோடு காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 7 தமிழக மீனவர்களை விடுதலை செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 2023ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசாக பொருட்கள் வழங்காமல் ரொக்கமாக பணம் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அர்ச்சகர்கள் உட்பட பக்தர்கள் யாரும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பாஜக அரசின் குதிரை பேரம் தோல்வியில் முடிந்ததால் மாநில அரசுகளின் அதிகாரத்தை அத்துமீறி ஆக்கிரமிக்க மத்திய அரசு ஆளுநர்களை பயன்படுத்துவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 456 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதையடுத்து ஒரு சவரன் தங்கம் 38,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 57 ரூபாய் உயர்ந்து 4,815 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைனின் நலனில் இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளது. இதனால் ரஷ்யாவை சார்ந்திருக்கும் நிலையை இந்தியா குறைத்துக் கொண்டுள்ளது என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சரக செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் வளர்ச்சி பற்றிய செய்திகளே இல்லை, வெறும் சண்டைகள் மட்டுமே உள்ளன என்று இமாச்சல் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். OBC இடஒதுக்கீடு பயனை முழுமையாக இதர பிற்படுத்தப்பட்டோர் பெறுவதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி புள்ளி விவரங்களையும் எடுக்க பாஜக அரசு முன்வர வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார்.
கேரள மாநிலத்தின் அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்கும் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை அப்பதவியில் இருந்து நீக்க அவசர சட்டம் கொண்டுவர பினராயி விஜயன் தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.